கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை பரலோகமான நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினின் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி உள்ளங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உன்னுடைய தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்ம ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். அது என்ன மாற்றம்னா வெற்றி. வெற்றி நம்ம வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து இதுவரைக்கும் நிறைய காரியத்தில் தோற்று போயிருப்போம், சில காரியத்தில் ஜெயிச்சிருப்போம். தோத்த காரியமும் மறக்காது, ஜெயிச்ச காரியமும் மறக்காது. நம்முடைய வாழ்க்கையில் மறக்காத நிறைய காரியங்கள் உண்டு. சிலவு நமக்கு நன்மை செய்திருப்பாங்க, அதை மறந்துடும். அதே நபர் தீமை செய்திருப்பாங்க, அது மறக்காது. நிறைய காரியங்களை நம்ம மறந்து போவோம். ஆனால் ஒரு மனுஷனுடைய தோல்வியும் அவனுக்கு மறக்காது, அவனுடைய வெற்றியும் மறக்காது. இன்றைக்கி இது வரைக்கும் என்னென்ன காரியங்களெல்லாம் நீங்கள் தோற்று போனீங்களோ அத்தனையிலையும் ஒரு வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்குது. 1 Corinthians 15:57 ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்ம லைஃப்பில் ஜெயத்தை நமக்கு கொடுக்க போகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு பெரிய வார்த்தை, ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? உபத்திரவம் உண்டு, பிரச்சனை உண்டு, பாடுகள் உண்டு, வேதனை உண்டு, இதெல்லாம் உண்டு. ஏன்னா யோவான் 16:33 என் நிமித்தம் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை சொல்லுகிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு தெய்வ மனிதர் ஊழியக்காரங்க அவங்க சொன்ன வார்த்தை, ஐயா இயேசுபவத்தை எடுங்கய்யா, ஒரு பிரச்சனை உங்களுக்கு வராதுயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நான் அந்த நபர் நபோடு இருக்க சில அந்த ஊழியக்கார்ட்ட ஒன்றும் பேசலை. ஆனால் அந்த ஊழியக்காரர் விட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் சொன்னேன், ஐயா இயேசுவை சொல்லியிருக்காரு, பத்திரவும் உண்டு, நீங்கள் ஏன் தப்பாக சொல்கிறீங்க? இயேசு இடத்துல வந்தால் பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஏன் தப்பாக சொல்கிறீங்க? அது ராங்கான ஒரு காரியம். அவர் தான் ஃபீல் பண்ணார், இல்லை நான் இவ்வளோ நாள் அப்படி நினச்சிட்ருக்குறேன், இயேசு இடத்துல வந்தாச்சுன்னா பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனை மேற்கொள்வதே இல்லை. அந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசம், அதுதான் அவர் கொடுத்துருக்குறார். ஏன் அப்படின்னா 1 Corinthians 15:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம லைஃப்பில் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். கீழ்ப்படிந்தால் ஜெயம் கிடைக்கும், விசுவாசத்தால் ஜெயம் கிடைக்கும். இந்த கீழ்ப்படிதலும் விசுவாசம் நம்ம லைஃப்பில் இருந்துச்சுன்னா பிசாசு நம்மளை தோக்கடிக்கவே முடியாது. நம்ம எப்பவும் நம்ம லைஃப்பில் வெற்றி, ஜெயத்துக்கு மேலே ஜெயத்தை கதை கட்டளையிட்டுக்கிட்டே இருப்பார். பிரியமானவர்களே, எத்தனை நம்ம தோற்று போனோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை பிஸ்னஸில் நீங்கள் தோற்று போயிருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய வேலையில் தோற்று போயிருந்தீங்கன்னா, சில பேர் ஃபேமிலி லைஃப்பில் தோற்று போயிருப்பாங்க. கவலைப்படாதீங்க, மறுபடியும் அந்த குடும்பத்தை எழுப்பி கட்ட உதவி செய்வான். ஏன் தெரியுமா? விஸ்வாசம், கீழ்ப்படிதல், ஜபம். தானியல் ஜபிச்சான். தானியல் 6:28 வாசித்து பாருங்கள், தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்துச்சு. உங்கள் காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவா. கவலைப்படாதீங்க, இதில் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு கவலைப்படாதீங்க. சைக்கிள் ஓட்டுறவங்க ஃபஸ்ட்டு 2-3 trips கீழே விழுவாங்க. ஐயோ நான் கீழே விழுந்துட்டேன்னு சைக்கிள் ஓட்டாமல் இருப்பாங்களா? 4th trip கீழே விழாமல் ஓட்டிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் தோல்வி, அதை ஜெயிப்போம். ஜெயிக்கலாமா? அன்பின் தகப்பான, தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமே. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.